ஹாஸ்பிட்டலுக்கு போன வாரத்தில் சொன்னாங்க. ஹெல்த் டாக்ல நான் வெண்ணு எடுக்கிறது எல்லாம் டாக்டர்ஸாக இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இருந்தாலும் கூட அம்மையாரோட புத்தகங்களை படித்தா நமக்கு வந்து நிறைய ஆரோக்கிய விதிகள், ஆரோக்கியம் குறித்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறத பற்றி இல்லையா. பைபிளில் வந்து நமக்கு ஒரு வசனம் வாக்குத்த மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என்னது, உன் ஆயுசு நாட்கள் பெருகும் அப்படின்ட்டு. அவரோட கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கும்போது அநேக நாட்கள் வந்து நாம் இந்த பூமியில் வந்து இருக்க செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஆயுசு காலத்தை கூட்டுறது, கூட்டுறதுன்னா அதுக்காக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது இல்லை, எப்படி வந்து நம்ம ஆரோக்கியத்தோடு உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம நீண்ட நாட்கள் வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு முதலாவது என்னென்னா, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கணும். பழக்க வழக்கங்கள் இல்லைன்னா என்னாகும், நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் நல்லா தான் இருக்கேன், நான்லாம் 50 வருஷம் இருக்கோம், 60 வருஷம் இருக்கோம். சிலர்லாம் வயசானவங்களாம் சொல்லுவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சில வகையான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். உண்மையிலேயே ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 60 வயது 70 வயது ஆனாலும் யாருடைய உதவி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா அப்படிங்கிறதான ஒரு காரியம் இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சர்ச்சிலேயே கூட பார்க்குறோம், வயதானவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்க. நான் இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், நம்ம வயதாகும்போது எப்படி இருக்க போகிறோம் தெரியலையே, இந்த அளவு கூட இருக்க மாட்டோம். அதுலேயும் ரொம்ப ஒரு துக்காரமான விஷயம் என்னென்னா, நம்ம பிள்ளைங்க வந்து அந்த அளவு கூட நம்மளோட வயசில் கூட வந்து ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்களா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வந்தது. அப்போது இந்த ஹெல்தி லைஃப் அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் பை சான்ஸ், இட் இஸ் பை சாய்ஸ். நாம் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை, நாம் எடுக்கிறதான தீர்மானங்கள் தான் வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது வந்து என்ன அப்படின்னாக்கா, மெரி லிவிங், சந்தோஷமாக வாழ்கிறது முக்கியம் இல்லை, சந்தோஷமாக இறப்பது, மெரி டெத் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னது, இறக்குற வரையிலும் கூட எந்த விதமான ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக ஆரோக்கியமாக வந்து கடைசி வரையிலும் இருக்கிறது, அது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இந்த இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் குறைஞ்சிட்டு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, ஏற்கனவே நமக்கு வந்து பிரதர் நிறைய எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான சில காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் டயட் ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, டயட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ப்ரீ மெச்சூர் ஏஜிங், நிறைய ஸ்பைசியான ஃபுட்டு, நிறைய ஃபேட் இருக்கிற ஃபுட்டு, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்டு, இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் தான் வந்து, அதாவது ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து இருக்கிற பசங்கள்கிட்ட ஏன் நம்மள்கிட்டயே கூட கேட்டால், பீஸா தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு பார்ட்டி, அந்த ஒரு பார்ட்டி கல்ச்சருக்குள்ளே வந்து உலகம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எல்லா விஷயத்துக்கும் உடனே என்ன கேட்குறாங்க, ட்ரீட் கேட்குறாங்க, பார்ட்டி கேட்குறாங்க. அந்த ட்ரீட்லேயும் பார்ட்டிலையும் நீங்கள் ஒரு சுண்டலை வேக வச்சு கொடுத்தா அவ்வளோதான், ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த இடங்கள்லாம் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிக கொழுப்புள்ள, அதிக மாவுச்சத்து நிறைஞ்சிருக்கிற பதார்த்தங்கள் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்க, ரொம்ப விரைவாக வந்து நமக்கு வந்து வயதான தன்மையை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடம்பு ரொம்ப கஷ்டப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஒரு வகையான விஷயம் பரவிட்டுருக்காது, நம்ம மக்கள்கிட்ட இல்லைனாலும் உலகத்தார்கிட்ட பார்க்கலாம். என்னென்னா, பார்ட்டி அப்படின்னு வரும், சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, குடிக்கலாம் மாட்டோம், ஆனால் எதாவது பார்ட்டிக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸுக்காக, அக்கம்பெனி பண்ணுறதுக்காக, கம்பெனி கொடுக்கறதுக்காக அப்படின்ட்டுலாம் சொல்லி, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வெளியில் பார்க்குறோம். குறிப்பாக இந்த காரியங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொழில்நுட்பத்துறையில், ஐடியில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைக்கும் அதிகமாக வந்து கம்பெனி என்ன கொடுத்துட்ருக்கு, சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, பணத்தை கொடுத்துட்ருக்கு. அவங்களுடைய வயது மிக குறைவு, அவங்களுக்கான தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட தேவையை விட பல மடங்கு அவங்க கையில் பணம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக வாழ்க்கையை வந்து திட்டமிட்டு வாழ தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மாதிரி வீணான காரியங்களில் செலவு பண்ணுறாங்க. வீக்கெண்டு பார்ட்டி, வீக்கெண்டு பார்ட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள். இதில் ஒரு சில துக்ககரமான விஷயம் என்னென்னாக்க, இப்போ வளர்ந்து வர காலத்தில் சில அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளும் வந்து இந்த மாதிரி ஐடி செக்டருக்குள்ளே போகணும் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம்.
அப்போ இதுல இன்னொரு காரியம் என்னன்னாக்க இன்ஆக்டிவிட்டி, அதாவது அந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதாவது அவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆயிடுது, உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காலையில் எழுந்தால் அந்த சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறது, நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதான காரியங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது. நேற்று சாயந்தரம் நான் காலேஜ் முடித்து வந்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு எங்களுக்கு ஃப்ரைடேன்றதுனால 4 மணிக்கு விட்டுட்டாங்க, இல்லைன்னா 5, 5:30, 6 மணி இப்படி தான் விடுவாங்க. நேற்று 4 மணிக்கு நீங்கள் போகலான்னு உடனே நாங்கள் நடந்து வரோம். எங்கள் காலேஜுக்குள்ளேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல் பிள்ளைங்க ஃபுல்லாக வந்து அப்போ அவங்களுக்கு பிடி பீரியட் போல் இருக்குது, என்னன்னு தெரில, ஹோல் ஸ்கூலும் மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பெரிய கிரவுண்டில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் பார்க்கிங் ஏரியாவுக்கு நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அதை பார்க்கும்போது தோணுச்சு, எந்த குழந்தைக்கும் வந்து ஐயோ இவ்வளோ வெயில் அடிக்குதே எந்த ஒரு எண்ணமும் இல்லை, காலில் செருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க ஓடி ஆடி அந்த விளையாடினாங்க பாருங்கள், அதுதான் அவங்களுக்கு அந்த நோய் வராமல் பாதுகாக்குது. அந்த வயசில் நம்மளும் ஓடி ஆடிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தோம், ஆரோக்கியமாக தான் இருந்தோம். இப்போ தான் வந்து அந்த ஆரோக்கியம் எல்லாம் போக ஆரம்பிக்குது. அதை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப இதுவாக இருந்தது. சரி, ஏதோ இந்த பிள்ளைகளாவது நல்லா விளையாடுறாங்களே, இதே மாதிரி தொடர்ந்து விளையாடணும், விளையாட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் அந்த விளையாட்டை வந்து நிறுத்திடுறாங்க. அப்போ முதலாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை குறித்த அந்த தீர்மானத்தை வந்து நாம் வந்து சரியான தீர்மானங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அம்மையார் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்னென்னா, ஆண்டவர் படைத்ததான இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எப்படி நம்மளுடைய உடம்பை நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் படைச்சிருக்காருன்னா, பிளான்ட் பேஸ்டு டயட்டுக்காக தான் படைச்சிருக்காரு. அதாவது இயற்கை தாவர உணவுகளை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் படைச்சிருக்காரு. ஆனாலும் வந்து நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நிறைய பேர் வந்து உலகத்தார் மத்தியில் எதை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, நான்வெஜ் தான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ என்ன ஆச்சு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் நல்லா இல்லையா, சிக்கன்லாம் ப்ரோட்டீன் தானே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய குடல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிறது வந்து மருத்துவம் படித்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா தெரியும். நமக்கு நிறைய தடவை வந்து பிரதர் நமக்கே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான உணவு முறை மாற்றங்களுக்குள்ளே நாம் போகணும் அப்படின்னாக்க, தாவர வகை உணவுகள் இயற்கை உணவுகளுக்குள்ளே அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யார் உலகத்தில் ரொம்ப அதிக நாள் உயிர் வாழ்கிறவங்க யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம், கண்டிப்பாக ஆக்சுவலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஜப்பானில் இருக்க மக்கள், சீனா மக்கள் எல்லாம் கூட சொல்கிறாங்க. 3 விதமான மக்கள் வந்து உலகத்தில் வந்து நீண்ட நாள் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து யார் யார் அப்படின்னா, ஜப்பானில் இருக்கிற ஒரு குரூப், எல்லோரும் கிடையாது, ஜப்பானில் இருக்கிறவங்க. அடுத்ததாக வந்து இட்டாலி, இட்டாலியில் இருக்க சர்தீனியா அப்படிங்கிறதான இடத்துல இருக்கிறவங்க. அடுத்து வந்து இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் தான் கலிஃபோர்னியாவில் இருக்கிற லோமலிண்டா பகுதி மக்கள், இவங்க தான் வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப அதிக வருடங்கள் உயிரோட ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் இவங்க இவ்வளோ ஆரோக்கியமாக இவ்வளோ தூரம் இத்தனை வருஷங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப பார்த்திங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நிறைய வந்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க நம்மளை மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ண மாட்டாங்க, குக் பண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க தாவர உணவுகள் மாத்திரம் இல்லாமல், அவங்க பார்த்துருக்கீங்களா, நாள் பூரா சூடாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் சரி சைனாக்காரங்களும் சரி, அதை நான் வந்து தேயிலைன்னு சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அது வெறும் டீ மாத்திரம் கிடையாது, அநேக வகையான நல்ல நல்ல மூலிகைகள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டு கொதிக்க வச்சு இவ்வளோ தான் குடிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வேளை உணவு வேளைக்கு அப்புறமாகவும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த சூடான தண்ணீரை வந்து அவங்க குடிக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமும் நம்ம சூடான வெந்நீர் இல்லைனாக்கா சூடான நீர், ஏதாவது ஒரு மூலிகை குடிநீர், ஒரு கிராம்பு போட்டு கொதிக்க வச்ச தண்ணி இல்லைனாக்கா பட்டை, கிராம்பு பட்டை எல்லாம் ஒன்று தான், துளசி போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, ஏதோ சில வகையான தண்ணிகள், அதெல்லாம் வந்து நாம் குடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம். அடுத்து இந்த இட்டாலியில் இருக்கிற அந்த சர்தீனியா மக்கள், அவங்களும் வந்து அநேக நாள் உயிரோடு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அந்த மக்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்ததான் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு நாளாவது மொத்த குடும்ப உறுப்பினர்களும், அதாவது மொத்த குடும்பம்னா நம்ம வீடு மாதிரி 4 பேர் 5 பேர் கிடையாது, அது ஒரு 4 ஜென்ரேஷனாவது இருப்பாங்க, அங்கங்கே அங்கங்கே இருப்பாங்க, எல்லோரும் ஒன்றா கூடி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சமைச்சு அங்கே வந்து சாப்பிட்ற ஒரு பழக்கத்துக்குள்ளே இருந்தாங்க. அது என்னத்தை காமிக்குதுன்னா, ஒரு ஐக்கியத்தை காமிக்குது.
குடும்ப உறுப்பினர்களோடு வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ வந்து நாம் நீண்ட நாள் உயிர் வாழணும். முக்கியமான இன்னொரு தேவை என்னென்னா, நம்ம குடும்ப உறவுகளோடு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா, இதில் இவங்க எல்லாரையும் விட அதிக வயதோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க யாருன்னா, இந்த லோமலிண்டா பகுதியில் இருக்கிறதான மக்கள். அதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த மக்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்வென்டிஸ்ட் மக்கள். எல்லாருமே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மக்கள் தான், பெரும்பான்மையானவங்க. அப்போது இது ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி அவங்க எல்லோரும் ஒரு சபையை சேர்ந்த மக்களாக இருக்காங்க, அவங்க மாத்திரமே இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாள் உயிரோடு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவங்களுக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க எல்லோரும் வந்து எதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுறதோட கூட இஜி ஒயிட்டோடைய அந்த ஹெல்த் பிரின்சிபிள்ஸ், லாஸ் இருக்கு இல்லையா, ஆரோக்கிய பிரமாணங்கள் அம்மையார் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை படிக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களால அவ்வளோ தூரம் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது உலக ஜனங்களுக்கு வரதை விட இவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் இல்லை கேன்சர் ஆகட்டும் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிது. அதாவது வரலை அப்படின்னு சொல்லி சொல்லலை, ஒரு 10% 20% ஆன மக்கள் மட்டும்தான் வந்து பாதிக்கப்படுறாங்களே தவிர, ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இது எதில் போய்கிட்டு இருக்குன்னா, கேன்சர். 10 in 4 எதில் தான் அவஸ்தப்படுறாங்க, கேன்சர், விதவிதமான கேன்சர், புற்றுநோய்கள். அப்போது கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, சரியான பழக்க வழக்கங்கள், சரியான ஆகார முறைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து கேன்சர் வர்றதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை தப்பிச்சுக்கலாம், நாம் அதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு கேன்சர் இன்ஸ்டியூட் சொல்லுது. அப்போ சரியான ஆகார முறை, சரியான பழக்க வழக்கம் இதெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது, வேதாகமத்தில் இருக்குது, அம்மையாரும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆரோக்கிய பிரமாணம், ஆரோக்கிய செய்தின்ற வழியில் வார வாரம் ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். நாம் எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு, அதாவது எந்த ஒரு ஆர்கனுமே வந்து அது அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அதனுடைய அருமை வந்து நமக்கு என்னாகாது, தெரியவே தெரியாது. ஒரு கண்ணில் பிரச்சனை வரும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ கண்ணில் கண்ணு போச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்ட்டு இல்லையா. நான் கண்ணாடி போடும்போது தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்தது, இவ்வளோ சீக்கிரம் கண்ணாடி போட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இது வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல்லில் பிரச்சனை அப்படின்ட்டு வராங்க, கடவுள் கொடுத்த பல்லு அதை நம்மளால் சரியாக பாதுகாக்க முடியாமல் எத்தனை பிள்ளைங்க சின்ன வயசுலேயே பல்லில் பிரச்சனை இருக்குது, இருக்கா இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுமே நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வளர்கிற காலத்தில், ஒரு கல்லூரியில் படிக்கிற காலத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு முடி தானேன்னு சொல்லிட்டு விடவே முடியாது, அது கொட்டும்போது தான் அதனோட அருமை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் தான் உள்ளே இருக்கிறதான உறுப்புகள், உள் உறுப்புகளும் கூட. போன வருடத்தில் எனக்கு வந்து அந்த நம்ம சபையாருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும், எனக்கு அந்த லிவரில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்ட்டு. அந்த ப்ராப்ளம் வந்து நான் அதில் ரொம்ப அவஸ்தப்படும் போது தான் தோணுச்சு, அது வரைக்கும் என்றைக்காவது நாம் கல்லீரலை பற்றியோ மற்ற காரியங்களை பற்றியோ கவனிச்சிருப்போமா, அதுக்கப்புறம் தான் ஐயோ இந்த மாதிரியான உணவு பழக்கத்துக்குள்ளே போகக்கூடாது, நம்ம ஒழுங்காக சாப்பிடணும், நம்மளோட உடல் உறுப்பை பாதுகாத்துக்கணும். ஏன்னா ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது, அதாவது லிவர் வந்து சிலருக்கு ரொம்ப மோசமாகி கெட்டு போய் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களே, அதுக்கு 50 lakh ஆகுதுன்றாங்க இல்லைங்களா பிரதர். ஏன்னா எங்கள் காலேஜில் ஒருத்தருக்கு பண்ணாங்க, ஆனால் அத்தனையும் பண்ணியும் அவர் இறந்து போயிட்டார். என்னோடய வேலை பார்த்த சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 50 lakh செலவு பண்ணாங்க. அத்தனைக்கும் அப்புறமாவும் என்ன ஆயிட்டார், அவர் ஒரு 6 இறந்து போயிட்டார். நீங்கள் அப்போ அது, அதாவது நம்மளோட உடல் உறுப்புக்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட்டு இன்னொன்றெல்லாம் கிடையவே கிடையாது, அவ்வளோ அருமையாக ஆண்டவர் வந்து ஒவ்வொரு உறுப்பையும் படைச்சிருக்கார். அவர் என்ன கேட்குறார், நம்மளை அந்த உடல் உறுப்புகளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளுடைய உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து கேட்குறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்குள்ளே போகணும் அப்படின்னா, நாம் வந்து நிறைய வந்து இயற்கை உணவுகளுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கணும். தினந்தோறும் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேளையாவது நம்ம வந்து இயற்கை உணவுகளுக்கு வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இயற்கை உணவு அப்படின்னாக்க, காலையில் எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் சாப்பிடாமல் காலை உணவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம். சுகர் இல்லாதவங்க தேங்காயோடு சேர்த்து பேரிச்சம்பழமோ இல்லைனாக்க ஒரு வெத்தலை இல்லைனா ரெண்டு வெத்தலை, வெத்தலையோட சுண்ணாம்பு பாக்கெல்லாம் வச்சு சாப்பிட சொல்லலை, வெத்தலை வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அது தேங்காய்
பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம காலையில் எடுக்கும்போது அதோட கூட வேணும்னா ஒரு பழம் சாப்பிடலாம், வாழைப்பழமோ இல்லை ஏதோ ஒரு பழமோ. நம்மளுடைய உடலில் இருக்கிறதான உள் உறுப்புகள்லாம் வந்து அவ்வளோ தூரம் பலப்படும். எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன அப்படின்னா, உடம்புக்குள்ளே வந்து அந்த கழிவு தேங்கி இருக்கும் பாருங்கள், டாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த கழிவுகள்லாம் ரொம்ப சீக்கிரம் வெளியேறி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது என்ன ஆகுது, கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். நான் ஏன் தேங்காயை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் கொஞ்சமாவது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காரியம் வந்து என்னது தான், தேங்காய் தான். அந்த தேங்காய் வந்து எவ்வளவு நல்லது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து தேங்காயை மட்டுமே, ஏன்னா என்னோட வேலை பார்த்த ஒரு மேடம், அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னாக்க மார்பக புற்றுநோய் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆப்ரேஷனும் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, மற்ற இடங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சித்தாவுக்கு மாறினாங்க. அப்படி மாறும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்களா, நீங்கள் தொடர்ந்து வந்து 3 மாதம் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, காலையில் மத்தியானம் நைட்டு உங்களுக்கு பசித்தாலும் இல்லை வேறு நேரத்துலேயும் தேங்காயை மட்டும் சாப்பிட சொல்லியிருக்காங்க, தேங்காயும் தண்ணியும் அவ்வளோதான். அவங்க 3 மாதம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக முடித்த பிறகு அந்த கேன்சருக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்காக உடனே எல்லாத்துக்குமே இது சரியாயிடும் அப்படின்றது இல்லை. ஆனால் தேங்காயுடைய குணத்தை நான் சொல்கிறேன், அவ்வளவு மருத்துவத்தன்மை வாய்ந்த குணம் நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது நம்ம ஊரில் தேங்காய் இல்லையா. அப்போ காலையில் ஒரு நேரமாவது நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அதிக அளவில் வந்து பச்சை தேங்காயை கொடுக்கணும் சமைக்காமல். அப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாகுது. நீதிமொழிகள் 4:20-22 அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:20-22 என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அப்போ இது எல்லாத்துக்கும் மேலே நாம் நீடித்த நாளாக இருக்கணும் அப்படின்னா இது மாத்திரம் பத்தவே பத்தாது. எல்லாத்துக்கும் மேலே என்ன வேணும், ஆண்டவருடைய கிருபை, அவர் மேலே நாம் வச்சுருக்கிறதான விசுவாசம். அந்த விசுவாசம் தான் வந்து என்ன பண்ணும், நம்மளை வந்து காத்து ரட்சிக்கும். சங்கீதத்தில் சொல்கிறார் இல்லையா, நீடித்த நாட்களாய் வந்து வச்சிருப்பார் அப்படின்னுட்டு. யார, நீதிமானே, அவன் வந்து முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கணும் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளும் வந்து நீடித்த நாளோட ஆரோக்கியத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான முறையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்தலாம். இந்த ஒரு நல்ல ஆரோக்கிய செய்தியை கொடுக்க செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி.